வணக்கம். நெருப்புத்தமிழ் சனவரி 26 குடியரசு தினமா. நாடு உனக்கு என்ன செய்தது? என்னை பொறுத்த வரையில் இதுவரையில் 71 ஆண்டுகள் நம்ம குடியரசு பெற்றிருக்கின்றோம். ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சியில் திருச்சியில் இருந்த செயின்ட் ஜோசப் காலேஜில் படிக்கும்போது 45 ரூபாய் தான் அந்த கல்லூரியினுடைய கட்டணம்னா 45 ரூபாய் தான் வாங்கப்பட்டது. இந்த 71 கால சுதந்திர தினத்தில் நம்ம 71 ஆண்டு காலம் சுதந்திர தினம் குடியரசு தினங்களில் இன்றைக்கு எந்த ஒரு கல்லூரிக்கும் நீங்கள் உங்கள் கல்லூரியினுடைய தொகை சராசரியாக ஒரு 5000 ரூபாய் இருக்கு இல்லை 10000 ரூபாய் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நம்ம செலவு செய்து தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இன்றைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எதுவும் பயன்பெறுகின்றார்களா? வெள்ளக்காரவங்க காலத்தில் இங்கே ஆட்சி இருந்தபோது எந்த ஒரு அரசு துறை அலுவலகங்களுக்கு சென்ற போதும் இங்கு எங்கேயுமே கையூட்டு இல்லை, லஞ்சம் வாங்கலை. ஆனால் இன்றைக்கி 71 ஆண்டு கால இந்த குடியரசு தினங்களில் இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களில் எந்த ஒரு அலுவலகத்திற்கு சென்றாலும் பிறந்த சான்றிதழ் முதல் இறந்த சான்றிதழ் வரையில் இன்றைக்கு தொடர்கின்ற இந்த கையூட்டு, இந்த லஞ்சம் வாங்குகின்ற அரசுத்துறை சார்ந்த அதிகாரிகள் 99% தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசுத்துறை சார்ந்த அதிகாரிகள் கையூட்டு வாங்குகிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இதில் என்ன மாற்றங்கள் இருந்திருக்கு? வெள்ளக்காரங்க காலத்தில் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்திருக்கின்றார்கள். அந்த கடமைகளை அவர்கள் அரசுத்துறை சார்ந்தோ அல்லது அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் சார்ந்தோ செய்யக்கூடிய செய்த அந்த ஒவ்வொரு விடயங்களும் தான் இன்றைக்கு நாம் அதை வைத்துத்தான் நாம் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது தான் ஒரு விதத்தில் உண்மை. சிவகாசியில் தொடர்ந்து ஒரு சிறிய பெண், 8 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் என்ன நமக்கு குடியரசு பெற்றிருக்கிறோம், இதில் என்ன நமக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் நாம் எழுப்புகிறோம். இதுவரையில் தொடர்ந்து சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டு கொண்டு வருவது இன்றைய அதாவது உலகிலேயே நமது நாடான இந்தியாவில் பெண்களுக்கென்று வழங்கக்கூடிய பாதுகாப்பு நம்ம ஜீரோவில் இருக்கிறோம், உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்கிறோம். இதில் நீங்கள் 71 ஆண்டு காலத்தினுடைய உங்களுடைய இந்த குடியரசு சாதனைகளில் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, இதுவும் ஒரு கேள்வி. தொடர்ந்து சிறுமிகள் 6 மாத குழந்தைகள் முதல் 8 வயது, 10 வயது, 12 வயது குழந்தைகள் வரை தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டு தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு எதிராக இந்த 71 ஆண்டுகளில் குடியரசு பெற்று நாம் என்ன செய்துள்ளோம், இந்த நாடு என்ன செய்துள்ளது? இந்த நாடு இதுவரையில் இந்த மக்களை மக்களினுடைய நலனுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கின்றது? நாம் அனைவரும் நாட்டை நம்பிதான் இருக்கோம், ஆனால் இந்த நாடு நமக்கு என்ன செய்து கொண்டு இருக்கின்றது? சிறுமிகள் ஒவ்வொரு முறைகளும் கற்பழிக்கப்பட்டு அவர்களுடைய கற்பு மட்டும் சூறையாடப்படுவதில்லை, கற்பு இருக்கா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடரும் மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரனோ, நியூட்ரனோ போன்ற பல்வேறு வகையான திட்டங்கள், இயற்கைக்கு எதிராக இயற்கைக்கு புறம்பான பல்வேறு வகையான திட்டங்கள் தொடர்கின்ற 8 வழிச்சாலை, 7 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, 3 வழிச்சாலை தொடர்கின்ற பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தொடரப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் இன்றைக்கு விவசாயிகள் பாதிப்படைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஏழை எளிய மக்கள் பாதிப்படைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன சுதந்திர தினம் கண்டோம், என்ன குடியரசு தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. தொடர்ந்து நம்மளினுடைய அனைத்து உரிமைகளையும் இழந்து வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம். கருத்து சுதந்திரம் அல்ல, கருத்து சுதந்திரம் முற்றிலும் தவிர்க்கப்படுகின்றது.
தொடர்ந்து உங்களினுடைய உரிமைகளை உங்களுடைய உரிமைகளும் தொடர்ந்து தவிர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இவற்றில் நாம் என்ன சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்கின்ற ஒரு கேள்விகளையும், அதே போல ஒரு மாநிலத்திற்கு முழுமையாக வழங்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் பறிக்கப்பட்டு அவர்களினுடைய முழுமையான கல்விகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு, இங்கு தமிழகத்தில் 21க்கும் மேற்பட்ட கல்லூரி மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட எமது மாநிலத்தில் தொடர்ந்து நீட் தேர்வு என்று கூறி தொடர்ந்து ஏழை எளிய மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நீட் தேர்வு என்பது எதற்காக? இதுதான் உங்களுடைய குடியரசு தினமா? நாம் கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்றால் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்து கொண்டிருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் ஜனவரி 26 என்றால் பள்ளிகளில் கொடியேற்றுவார்கள், முட்டாய் கொடுக்கிறாங்க. இந்த ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர, இதை தவிர ஏழை எளிய மக்கள் பயனடைகின்ற வகையிலேயோ அல்லது இந்த நாடு முன்னேறுகின்ற வகையிலேயோ இதுவரையில் எந்த விதமான நல்ல திட்டங்களையும் செயல்படுத்த இவர்கள் தவறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக நான் பதிவிடுகின்றேன். நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஒரு சிறிய குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை வளர்ப்பதற்குள் ஒவ்வொரு ஏழை எளியவர்களும் படுகின்ற சித்திரவதைகளும் அவஸ்தைகளும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தொடர்ந்து குழந்தைகளுக்கென்று ஒரு நோய் நொடிகள் வருகின்ற பொழுது அவர்கள் படுகின்ற அவஸ்தைகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. கனடா போன்ற நாடுகள் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து 25 அந்த குழந்தைக்கு 25 ஆண்டு காலம் வரையில் அந்த குழந்தைக்கு இலவச மருத்துவமும் இலவச மருந்துகளும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தம்மிடமிருந்து மக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய அந்த வரிகளை மக்களிடமிருந்து ஒவ்வொரு நீங்கள் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் இன்றைக்கு HST GST இவற்றிற்கெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை நாம் ஒவ்வொரு கடைகளிலும் வாங்குகின்ற பொருட்களுக்கு வரி கட்டுகின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு முறை உங்களுடைய சொந்த வங்கி கணக்கில் அந்த தொகைகளை அவர்கள் மீண்டும் கொடுக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கட்டுகின்ற உங்களுடைய சம்பளத்திலிருந்து பெறப்படுகின்ற இந்த உங்களுடைய வரி என்பது ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருப்பி கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் கட்டுகின்ற இந்த வரியை வைத்து இலவச கல்வி, இலவச மருத்துவம், முதியோர்களுக்கு தேவையான அடிப்படையான 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான இலவச ஊக்கத்தொகை பென்ஷன், இது போன்று பல்வேறு விதமான சலுகைகள் இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இது கனடா போன்ற நாடுகள் மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, லண்டன் போன்ற மற்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் முழுவதும் இந்த திட்டங்கள் உள்ளது. தற்போது நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய 28% வரி, இந்த 28% வரிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் கட்டி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு திருப்பி அரசு என்ன கொடுத்துள்ளது? இதுவரையில் உங்களுக்கென்று ஒரு சாமானியன் கட்டுகின்ற வரிக்கு இந்த அரசு திருப்பி என்ன கொடுக்கும்? இதுவரை என்ன கொடுத்துள்ளது, இல்லை இனிமேல் என்ன கொடுக்கும்? இலவச மருத்துவத்தை அனைவருக்கும் கொடுக்குமா, இலவச கல்வியை அனைவருக்கும் கொடுக்குமா, அல்லது ஒரே கல்வி ஒரே மருத்துவம், அல்லது சமத்துவம்தான் எங்களுடைய சமத்துவமாக நாங்கள் அனைவரையும் பார்ப்போம் என்று இந்த நாடு ஒரு திட்டத்தை உருவாக்குமா? இதுவரையில் என்னவென்று தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாட்டின் மீது தேசப்பற்று என்று ஒரு குழுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேசம் என்றால் என்னவென்று தெரியாமலும், தேசம் என்றால் இவர்கள் முழங்குவதுதான் தேசம் என்பதும், நாம் ஒரு வார்த்தை இந்த தேசத்திற்காக குறிப்பிடுவதுதான் இந்த தேசத்தின் மீது கொன்ற பற்றா, அது அல்ல. இந்த தேசத்தில் ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்படுகின்ற வகையிலும், விவசாயிகள் பயன்படுகின்ற வகையிலும் இந்த நாடு, இந்த தேசம், இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மீத்தேன் போன்ற திட்டங்கள் மக்களினுடைய அனுமதி பெறாமலும், இன்றைய மாநில அரசுகளினுடைய அனுமதி பெறாமலும் மத்திய அரசு நேரடியாக கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு வகையான திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதிகளில் செயல்படுத்த கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உங்களுக்கான குடியரசா? கேள்விகளை நாம் பல்வேறு விதங்களில் எழுப்பலாம். 8000 ஆண்டுகளாக
நம்மோடு வசித்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தெய்வங்களாகவும் நாம் மதிக்கின்றோம். நம்மளுடைய பசு மாடுகள் 8000 ஆண்டுகளுக்கும், அதாவது தமிழன் தோன்றிய காலம் முதல் இந்த பசுமாடு நம்மளோடு தோன்றி வாழ்ந்து வசித்து கொண்டிருக்கின்றது. மொத்தம் இதுவரையில் 80 லட்சம் பசுமாடுகளுக்கும் மேற்பட்டு நம்மோடு வசித்து கொண்டிருக்கின்றார்கள். இது படிப்படியாக இது குறைந்து 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 இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த 80 லட்சம் பசுமாடுகளை ஒட்டுமொத்தமாக இங்கு இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இந்த பசுமாடுகளால் மிகப்பெரிய ஒரு நோய் தடுப்பு வருகின்றது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் மாசுபாடு ஏற்படும் என்கின்ற ஒரு பல்வேறு விதமான விடயங்களை குறிப்பிட்டு மாடுகளை வளர்க்கக்கூடாது என்கின்ற ஒரு சட்டங்களை கூட உருவாக்கக்கூடிய நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உங்களுடைய குடியரசு தினமா. நீங்கள் பல் திளக்குவதற்காக வேப்பங்குச்சியை பிடுங்குறீங்க. அந்த வேப்பங்குச்சி என்பது இயற்கை. அந்த வேப்பங்குச்சியால் ஒரு மனிதன் பல் துவக்கும் பொழுது அவனுடைய பல்லிற்கும் இயற்கை, உடம்பிற்கும் இயற்கை, அவன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து விடுவான். ஆனால் அதற்காக அந்த வேப்பமரத்தை தூரோடு பிடுங்கி விட்டு நீ இனிமேல் வேப்பமரம் இருந்தால்தான் நீ இயற்கையோடு வாழ்வாய், அந்த வேப்பமரம் உனக்கு எதற்காக என்று குறிப்பிட்டு நீ கோல்கேட் பேஸ்ட் தான் வாங்கணும், க்ளோஸ்அப் பேஸ்ட் தான் நீ வாங்கணும் என்று நவீனம் இன்றைய நம்மளை தூண்டி கொண்டிருக்கின்றது. இது வளர்ச்சி அல்ல, இது நவீனம் அல்ல. இந்த நவீனம் என்பது நம்மளினுடைய எதிர்கால வாழ்விற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் அமையும். அன்றைக்கெல்லாம் 90 வயசு வரைக்கும் பல்லு நலமாக இருந்தது, பல்லு வளமாக இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கெல்லாம் 9 வயசுல 9 மாதங்களில் ஆரம்பிச்சிருது பல்லு பிரச்சனை. தொடர்ந்து நாம் அனைத்தையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 71 ஆண்டுகளில் நாம் சாதித்தது என்னவென்றால், என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி ஆட்சி புரிந்து கொண்டிருப்பது தான் இந்த 71 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த 71 ஆண்டுகளில் குடியரசு தின சாதனையும் இன்றைக்கு திராவிட கட்சிகள் தமிழகத்தில் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருப்பதும் ஒரு சாதனையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மக்களும் மாறவில்லை, இந்த ஜனநாயகமும் மாறவில்லை, இந்த அரசுகளும் மாறவில்லை. ஆகவே நாமும் தொடர்ந்து இந்த நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம். நாடு நமக்கு என்ன செய்தது? ஆனால் நாட்டிற்கு நாம் செய்வதற்கு நம்மிடம் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த நாடு நமக்கென்று செய்யும் பொழுது இந்த நாட்டிற்காக ஒவ்வொரு உணர்வாளர்களும் புதியதாக முளைப்பான், ஒவ்வொரு உணர்வாளர்களும் இந்த நாட்டிற்காக குரல் கொடுப்பான், போராடுவான். ஆனால் இன்றைய தினங்களில் இன்றைய ஒரு குடியரசு தினத்திற்கு 50% 40% ஆதரவு தெரிவித்தும், 50 முதல் 60% எதிர்ப்பு தெரிவித்த வண்ணமும் இன்றைய சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாடு குடியரசு பெற்றால் அந்த நாடு அந்த மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை பெற வேண்டும், பெற்று கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இல்லை. ஒவ்வொரு நாடுகளினுடைய குடியரசு தினங்களிலோ குடியரசு தின கொண்டாட்டத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலோ ஒவ்வொரு நாடும் புதிய பல்வேறு வகையான திட்டங்களை அறிவித்து அந்த நாட்டு மக்களை சந்தோஷப்படுத்துகின்றது. ஆனால் நமது நாடு நமக்கு என்ன செய்தது என்கின்ற ஒரு கேள்விகளை நாம் எழுப்புகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு முறைகளும் போராடித்தான் பல்வேறு வெற்றிகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காளை மாடுகளை வைத்து தமிழர்களுடைய வீர விளையாட்டு கூட போராடிதான் பெற்றோம். ஒவ்வொரு விளையாட்டுகளும் போராடி பெற்று கொண்டிருக்கின்றோம். இது ஒரு போராட்டம்தான் வாழ்க்கை என்றால் எதற்காக வாழ வேண்டும், எதற்காக இந்த நாட்டிற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், ஏன் இந்த நாட்டில் வாழ்ந்தோம் என்ற ஒரு சிந்தனைகள் தான் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றன. நாட்டை பற்றி ஒரு வார்த்தையில் பெருமையாக பேசுவது உனது கடமை அல்ல. நாட்டில் இருக்கக்கூடிய பல குறைகளை குறிப்பிட்டு காட்டுவதுதான் ஒரு நாட்டின் குடிமகனுடைய சிறந்த உணர்வாகும். ஆகவே கொடியை குற்றிக்கொண்டு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி கொண்டு நீங்கள் சுதந்திர தின கொண்டாட்டம் கொண்டாடுவது ஒரு உங்களுடைய கொண்டாட்டம் அல்ல. நாம் தினந்தோறும் திண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஜனவரி 26 உங்களுடைய கொண்டாட்டமாக நீங்கள் கருதுகின்றீர்கள். ஆனால் ஒவ்வொரு ஜனவரி 26 தினம் மட்டும்தான் உங்களுக்கு கொண்டாட்டம். ஆனால்
மற்ற 364 நாட்களும் உங்களுக்கு திண்டாட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழர்களே. தொடர்வோம். நாட்டை பற்றி பெருமையாக நினைப்பவன் மட்டும் மனிதன் அல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய விடயங்களை உண்மையாக குறிப்பிடுபவனே மனிதன் என்பதும். அதேபோல சிந்திப்போம், செயல்படுவோம். மனித நேயங்களோடு நாம் நேசிப்போம். அனைவரும் ஒருங்கிணைந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு கிராமங்களிலும் இளைஞர்கள் திரண்டெழுந்து அந்த ஊர்களில் நடந்து கொண்டிருக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்டு நம்மளுடைய பகுதிகளை மாற்றி காட்டுவோம். நாமே அரசு, நாமே தலைவர், நாமே குடியரசு என்பதை உணர்த்தி காட்டுவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.